சுமார் 170 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டின ஒரு பேலஸ் இப்போ ஏன் ஒரு ஹாண்டட் பிளேஸாக பார்க்கப்படுது? இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னென்ன டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசிமலை குப்பம் ஆரணியிலேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா தமிழ்நாடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாலையும் ஒன்றா இருக்கு. அடர்ந்த காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடுவில் ரொம்ப குறுகலான பாதையில போனா அந்த ஏரியால இந்த பிரெஞ்சு கேசில பார்க்கலாம். பேலஸ்க்கு உள்ள இருக்கிற செவர்களோட பினிஷிங் கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த பேலஸை கண்ணாடி மாளிகைன்னு சொல்லுவாங்க. 1860 ஆரணியோட ஜாகிரா இருந்த ஸ்ரீனிவாசராவ் சாஹிப் தான் இந்த பேலஸை கட்டியிருக்காரு. வில்லியன் பேக்ஸ்ன்ற ஒருத்தர் தான் இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்டா இருந்திருக்காரு. இவர் தான் சென்னையில இருக்கிற ஸ்பென்சர்ஸ் பில்டிங்கும் டிசைன் பண்ணிருக்காரு. அந்த காலத்திலேயே இந்த பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்கு 24,000 ரூபாய் ஆயிருக்கு. 1800களில் இருந்த நிறைய ஃபேமஸ் ஆன யூரோப்பியன் பில்டிங்ஸோட ஸ்டைல தான் இந்த பேலஸையும் கட்டியிருக்காங்க. இந்த பேலஸ்ல வேலை செய்யறவங்க அங்கேயே இருக்கணும்ன்றதுக்காக இந்த பேலஸ்க்கு பக்கத்திலேயே அவங்களுக்காக நிறைய பில்டிங்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பேலஸ்ல மொத்தமா 2 ஃப்ளோர் இருக்கு. அந்த பேலஸோட நார்த் சைட்ல பெரிய கார்டன் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பில்டிங்கோட ஸ்டீல் பில்லர் எல்லாமே பிரிட்டன்ல இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்ரீனிவாசராவ் சாஹிப் அவரோட படிப்பு சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போறப்ப அங்க இருக்கிற ஒரு பிரெஞ்சு உமனை திருமணம் பண்ணிக்கிறாரு. அவரோட வைஃப் இருக்கிறதுக்காக தான் இந்த பேலஸ் கட்டப்பட்டதா அங்க இருக்கிற ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த பேலஸ் சுத்தி வர அந்த ஜாகிர் நிறைய மரங்களை வச்சு அடர்ந்த காடு போல மாத்திருக்காருன்னு பேசப்படுது. அந்த காலத்துல இந்த பேலஸ ஹண்டிங் பாக்ஸா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஆர்டிஃபாக்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. இந்த ஜமீன்தார் அந்த பேலஸோட டாப்க்கு போய் நிறைய மிருகங்களை வேட்டையாடிட்டு வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பல வருடங்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இந்த பேலஸ் ஆக்குபை பண்றாங்க. இந்த பேலஸ்ல இருந்த எல்லா வளங்களையும் சூறையாடி பயங்கர அட்ராக்ஷனா இருக்கு. பிரிட்டிஷ் அந்த இடத்துக்கு வந்து போனதுக்கு அப்புறம் அந்த பேலஸ் இன்னி வரைக்கும் யாருமே பராமரிக்காம ரொம்ப அபண்டன்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதியில நிறைய கிரிமினல்ஸ் எல்லாம் அங்க பதுங்கியிருந்து அந்த இடத்தை இன்னும் மோசமாக்கிட்டாங்க. அங்க இருக்கிற சுவர்கள்ல மோசமா எழுதி வரைஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டாங்க. அங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் இந்த பேலஸ்ல நிறைய குடிமகான்களையும் பாத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேலஸ் சுத்தி வர நிறைய பேய்கள் நடமாட்டம் இருக்குன்னு பேசப்படுது. சரத் ப்ரோ கூட இந்த பேலஸ்ல நிறைய தடவை கோஸ்ட் எக்ஸ்பிளோர் பண்ணி நிறைய அமானுஷமான விஷயங்களையும் காட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மானுமெண்ட்டை கவர்மெண்ட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததுனால இந்த பேலஸே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.